CSK மஜாவா எம்ஐ நியூயார்க்கை பீட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்ஏல நடந்துகிட்டு வர மேஜர் கிரிக்கெட் லீக் தொடரில் ஃபாப் டூப்ளிசி தலைமையிலான TSK மற்றும் பொல்லாடு தலைமையிலான எம்ஐ நியூயார்க்கும் எலிமினேட்டர் ரவுண்ட்ல ஃபேஸ் ஆஃப் பண்ணாங்க. ஒரு லீகோட பிளே ஆஃப்ஸ்ல இந்த ரெண்டு பிரான்சைஸும் ஃபேஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுறதால இந்த மேட்சை ரொம்ப ஆர்வமா பார்த்தேன். டாஸ் ஜெயிச்சது நம்ம ஃபாப், அவரு பவுலிங்கை சூஸ் பண்ணாரு. முதல்ல பேட்டிங் ஆன எம்ஐ அணிக்கு ஜியா உல்லாக் அகமது டெவால்டு பிரேவிஸ் விக்கெட்டை முதல் ஓவர்லயே தூக்கி அட்டாக் செய்ய நிக்லஸ் பொருனும் மார்க்கஸ் ஸ்டானிஸ் பால்ல 8 ரன்கள் அவுட். நம்ம ட்வெயின் பிராவோ மாம்ஸ் ஷயான் ஜஹாங்கீர் விக்கெட் 26 ரன்கள்ல தூக்க TSK பவுலர்ஸ் TSKவிற்கு ஏர்லி பிரேக் த்ரூ கொடுத்தாங்க. ஆனா அடுத்து பார்ட்னர்ஷிப் சேர்ந்த ராஷித் கானும் மொனாங் பட்டேலும் ஸ்டெடியா நின்னு எம்ஐ அணியை கேம்ல திரும்பவும் கொண்டு வந்தாங்க. மொனாங் பட்டேல் 48 ரன்கள் அவுட் ஆக ராஷித் கான் வட்டம் போட்டு பவுண்டரிகளை சுத்தி சுத்தி அடிச்சு ஆஃப் செஞ்சுரியை கடந்து 55 ரன்கள் அவுட் ஆனாரு. இவங்க இரண்டு பேர் அதிரடியில எம்ஐ 150 ரன்களை கடக்க பொல்லாடு வந்த வேகத்துல ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆயிட்டாரு. கடைசி ஓவரை வீசின ஹாரன் ஹார்டி அந்த ஓவரோட 4வது மற்றும் 5வது பந்துகளை பொல்லாடு மற்றும் ஹீத் ரிச்சர்ட்ஸ் விக்கெட்டுகளை வீழ்த்த கடைசி பால்ல ட்ரென் போல்ட்டும் அவுட். ஆனா அவர் ரன் அவுட் ஆனதால ஹார்டிக்கு ஹாட்ரிக் மிஸ் ஆயிடுச்சு. 20 ஓவர்கள் எம்ஐ நியூயார்க் அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 163 ரன்களை எடுக்க 164 ரன்கள் என்ற டார்கெட்டோட களமிறங்கினாங்க TSK. ஓபனிங் இறங்கின கேப்டன் ஃபாப் டூப்ளசியும் டெவன் கான்வேவும் சம கோஆர்டினேஷன்ல ஆடிட்டு இருந்தாங்க. ஃபாப் எக்ஸ்ப்ளோசிவா ஆட கான்வே பிளாக் பண்ணிட்டு இருந்தாரு. எம்ஐ அணி நிறைய ரன் அவுட் சான்சஸ் மிஸ் பண்ணாங்க. அவங்க ஃபீல்டிங் இந்த மேட்ச்ல படு சொதப்பலா இருந்தது. ஃபாப் டூப்ளசி மாஜாவா ஆஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு 47 பந்துகள்ல 72 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. ஃபாப் மற்றும் கான்வே 76 பந்துகள்ல 101 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. அதுல முக்கால் வாசி ரன் ஃபாப் அடிச்சது. கடைசி வரைக்கும் ஆட்டமிழக்காம இருந்தாங்க. நாளை நடைபெற உள்ள வாஷிங்டன் ஃப்ரீடம் மற்றும் சான் பிரான்சிஸ்கோ யூனிகான் அணிகளுக்கு இடையேயான குவாலிஃபயர் போட்டியில தோல்வியுறும் அணியோட சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் சேலஞ்சர் போட்டியில மோதவிருக்காங்க TSK.